கண்டிப்பாக 100,000 பேர் கலந்து கொள்வார்கள். கண்டிப்பாக 100,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். உங்களுடைய அந்த மன துமுறல்கள் எப்ப வெளியாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? அப்பாட்ட சொல்லிட்டீங்க, எங்களுக்கு முன்னால உங்களுடைய அந்த மக்கள்கிட்ட சொன்னது அப்பா இது வரைக்கும் சொல்லல. அவர் சொல்லும் போது சொல்லுவோம், முடிவெடுப்போம். அண்ணா சிலை அருகிலிருந்து நாங்க பர்மிஷன் கேட்டிருக்கோம். அவங்க கொஞ்சம் தள்ளி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிராபிக் இடைஞ்செல்லாம் இருக்கும், அதனால திருவள்ளிக்கண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு போலீஸ் வந்து தகவல் வந்து. சார், இப்போதைக்கு வந்து செயல் தலைவர் ஸ்டாலின் சாருக்கு வந்து பெரும்பான்மையான ஆட்கள் வந்து ஆதரவு கொடுக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு, அதை நீங்க எப்படி சார் பாத்துறீங்க? என்ன பத்தி கேக்குறீங்களா? அவரை பத்தி கேக்குறீங்க? அதான் நீங்க ஒரு பேரணி பத்தி கேக்குறேன்னு சொல்லிட்டு ஊரணியை பத்தி எல்லாம் கேட்டுருக்கீங்க. அமைதி பேரணியில வந்து 100,000 மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக 100,000 பேர் கலந்து கொள்வார்கள். கண்டிப்பாக 100,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். உங்களுடைய அந்த மன துமுறல்கள் எப்ப வெளியாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? அப்பாட்ட சொல்லிட்டீங்க, எங்களுக்கு முன்னால உங்களுடைய அந்த மக்கள்கிட்ட சொன்னது அப்பா இது வரைக்கும் சொல்லல. அவர் சொல்லும் போது சொல்லுவோம், கூடி பேச முடியும். 5ஆம் தேதி பேரணிக்கு அப்புறம் எங்க முக்கியஸ்தர்கள்லாம் இருக்காங்க, பல எல்லா மாவட்டத்திலிருந்தையும் வர வச்சு நாங்க பேசி அதுக்கப்புறம் அண்ணா சிலை அருகிலிருந்து நாங்க பர்மிஷன் கேட்டிருக்கோம். அவங்க கொஞ்சம் தள்ளி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிராபிக் இடைஞ்செல்லாம் இருக்கும், அதனால திருவள்ளிக்கண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு போலீஸ் வந்து தகவல் வந்து. சார், இப்போதைக்கு வந்து செயல் தலைவர் ஸ்டாலின் சாருக்கு வந்து பெரும்பான்மையான ஆட்கள் வந்து ஆதரவு கொடுக்கற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு, அதை நீங்க எப்படி சார் பாத்துறீங்க? என்ன பத்தி கேக்குறீங்களா? அவரை பத்தி கேக்குறீங்க? அதான் நீங்க பேரணி பத்தி கேக்குறேன்னு சொல்லிட்டு ஊரணியை பத்தி எல்லாம் கேட்டு